ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நொங்கு வண்டி செய்வது எப்படி இதைத்தான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நொங்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடு தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். கிராமத்து சைடில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்காண்டி வீடியோ இதெல்லாம் எடுத்து போடுறாங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நிறையா பேர் இந்த மாதிரி வண்டிக்கு ஓட்டி பழக்கம் இருக்கும். எத்தனை பேர் இந்த வண்டி ஓட்டினீங்க, அதெல்லாம் நம்ம கமாண்டில் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா ஒரு ப்ரொடக்டோட வியூவும் எலக்ட்ரானிக்ஸ் எல்லா சம்மந்தப்பட்ட இதையும் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனலில். இதுதான் வண்டி, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தம்பிக்கு பண்ணியிருக்கு, நம்ம ஓட்டுறதுக்கெல்லாம் கிடையாது. இது நான் முன்னாடி சின்ன வயசில் இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி மூவிங் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இதில் இன்னும் நிறைய வேலை இருக்குது. அந்த கவர் சைஸ் மாதிரி இருக்குது, அதில் கயிறு கட்டினீங்கன்னா நீங்கள் ரொட்டேஷன் எந்த சைஸ் வேணாலும் திருப்பிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் பார்த்துருவோம் எப்படி போகுதுன்னு பார்த்தா தான் உங்களுக்கு இதோட டெக்னிக்கலே தெரியும், அந்தளவுக்கு அற்புதமான ஒரு வண்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வண்டியை நீங்கள் ஏர் இண்டியா கம்பெனியில் கூட இப்படி பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போவோம், போய்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேக் போடனாலும் போடலாம், அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வண்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே போய்கிட்டே இருக்கும், அப்படியே எங்கே திருப்பணுமோ திருப்பிக்கலாம். இந்த மாதிரி வண்டி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த பாருங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கணும், நம்ம எங்கே திசை திருப்புறமோ அந்த சைடு திரும்பும். இப்போ நான் திரும்புகிறேன், திரும்பும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பாருங்கள், கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இப்போ திரும்பும், எந்த சைஸில் திருப்பினாலும் திருப்பிக்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.